திருப்பத்தூரில் தெருநாய்கள் கடித்ததில் படுகாயமடைந்த சிறுமி உட்பட 8 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுமனிடம் கேட்போம். வணக்கம் சுமன், விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஜனனி. நாளுக்கு நாள் தெருநாய்களுடைய அச்சுறுத்தல் அதிகரித்துதான் வருகிறது. குறிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் கோட்டை தெரு பகுதியைச் சேர்ந்தவர் பார்த்திமா, வயது 8, நேற்று இரவு பார்த்திமா குழந்தை அந்த தெருவில் நடந்து சென்ற பொழுது அந்த தெருநாய் வந்து அதை கடித்ததாக தெரிகிறது. அவரை மீட்க வந்த தாயாருக்கும் அந்த நாய் கடித்ததாகவும் தெரிகிறது. இதுவரை 8 பேருக்கு நாய் கடித்ததாக தற்பொழுது அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த தெரு நாய்களுடைய நடமாட்டம் அதிகரிப்பது கிட்டத்தட்ட ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு தெரு நாய்களை மீட்டு நகராட்சி ஊழியர்கள் மூலமாக அல்லது மாநகராட்சி ஊழியர்கள் மூலமாக மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கருத்தடை செய்வதோடு வருட வருடம் வந்து ஊசி, அதாவது வெறி நாய்களுடைய அந்த தடுப்பூசியும் போடுவது வழக்கம். ஆனால் அந்த நிலைமை மாறி போனதன் காரணமாக தெரு நாய்கள் உற்பத்தியும் அதிகரித்து தற்பொழுது பல்வேறு பகுதிகளில் அந்த தெரு நாய்கள் அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வாகனத்தில் செல்பவர்களுக்கு கூட அந்த தெரு நாய்கள் வந்து தாக்கக்கூடிய ஒரு நிலைமை சம்பவங்கள் அரங்கேறுகிறது. இந்த சூழலில் பல்வேறு மாநிலங்களிலும் சரியே கூட, அதே போல் தமிழகத்திலும் பல்வேறு இந்த தெரு நாய்கள் கடித்து சிறுமிகள் பலியாகின சம்பவம் அரங்கேறுகிறது. ஆகவே தமிழக அரசு உடனடியாக பல்வேறு பகுதிகளில் இது போன்று கடந்த 5-6 ஆண்டுகளுக்கு முன்பு எப்படி நடந்ததோ அதே போல் மீண்டும் அந்த கருத்தடை செய்வதற்குண்டான பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும். தடுப்பூசி போடுவதற்கான பணிகளையும் மேற்கொண்டால் இது போன்ற சம்பவங்களை தடுக்கலாம். தற்பொழுது அந்த குழந்தைய பாத்திமா என்பது அந்த குழந்தை தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறது ஜனனி. திருப்பத்தூர் அருகே தெருநாய் கடித்து 8 பேர் படுகாயமடைந்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சுமன்.